ஆண்டவரும் இரட்சகரமாக ஹேசு கிறிஸ்விய இனியே நாமற்ற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்பள்ளியிலே புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அலை இலையா இன்றைக்கு கூட இந்த பரிசுத்தமான என்று கர்த்த நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம் நீதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசந்த வாசிப்போம் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி பாருங்க எங்கள் சாலமோன் ஞானி மிக அருமையான ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் தேவ பிள்ளைகளே நீங்கள் அப்பாக்கு ஆலோசனையை அவர் சொல்கிற காரியத்தை அலட்சியம் பண்ணுகிறீங்கன்னா நீங்கள் யார் தெரியுமா மூடன் அப்படின்னா முட்டால் ஆங்கில வேதாங்கத்தில் ஃபூலிஷ்மேன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போது நாம் என்ன செய்யணும் தகப்பன் வார்த்தையை கேட்கணும் அலையிலாம் ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கு கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி அப்போ நம்ம ஞானவானால் நடந்து கொள்ளணும்னா அவர் கடிந்து கொள்ளும்போது அதை நம்ம கேட்டு கீழ்படியணும் ஆமே இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க தன் தகப்பன் பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு இல்லையா இனி எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறத நான் பா கேட்டிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் அநேக பேர் ஜெபிக்க சொல்கிற காரியம் என் பிள்ளைக்காக ஜோமன் கூடாத என் பிள்ளைன்னு நடக்க இப்படி இருக்குது இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் தான் பிள்ளைகளுக்காக அழுகிறது நான் பார்க்குறோம் இதை கேட்டு ஒருவேளை வாலிப பிள்ளைங்களை தம்பி தங்கச்சிமா சகோதர சகோதரி இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கி பரிசுத்தாவின் நம்மோடு கூட பேசுகிறார் நீ ஒரு மூடனாக இருக்கக்கூடாது நீ ஒரு விவேகியாக இருக்கணும் ரொம்ப அழகா வசனம் சொல்லப்பட்டிருக்கு மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிற சிலரெல்லாம் ஒருவேளை பெற்றோர்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நீங்க தான் ஒரு டிகிரி படிக்கிறவர்களா அல்லது ஒரு வேலையில் சேர்ந்திருக்கிறவர்களா காணப்படலாம் அதனால உங்க பெற்றோர்கள் அலட்சியம் பண்ணணுமா அலட்சியம் பண்ணினேனா நீங்க ஒரு முட்டால்னு அர்த்தம் வேதம் அதுதான் சொல்லுகிறது அல்லவா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நீதிமொழிகள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசந்தம் கூட வாசிப்பீங்கன்னா இன்னும் அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கு வாசிக்க கேட்போம் மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை எல்லாம் வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் பாருங்களேன் இங்கே மூடன் ஞானத்தில் பிரியப்படாமல் தம் மனசுகளாக வெளிப்படுத்துறேன்னா அப்படின்னா அவன் ஞானமாக நடந்து கூடதை இஷ்டம் போல் பேசுறது இஷ்டம் போல் நடக்கிறது இஷ்டம் போல் வாழுகிறது பெற்றோர்கள் பேச்சை கேட்குறதுல உடன் பிறந்தவங்க மூத்தங்க பேச்சை கேட்குறதில்லை பாஸ்டர் பேச்சை கேட்கறது இல்லை ஊழியக்கார பேச்சை கேட்குறதில்ல அவர்கள்லாம் அப்படி நடக்கிறாங்கன்னா அது மூடர்கள் தேவைப்பணியில் மனதில் தோன்றதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்கண்ணா இங்கே போகணும்னு நினச்சா போய்டுவோம் இப்படி செய்யணும்னு நினச்சேன் செய்வான் அதனுடைய பின்னாடி பாதிப்பு என்ன அது எப்படிப்பட்ட விளைவில் கொண்டு வரும் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது இந்த யோசிக்கிற தன்மை இல்லைன்னா மூடனாக இருக்கிறான் தேப்பிள்ள இன்றைக்கி ஆண்டை நம்மளோட திட்டமாக பேசுகிறாரு நீங்கள் மூடர்களாக இராதிங்க ஃபுல்லிஷ்மேனாக இருக்காதீங்க ஞானம் நிறைந்தவர்களா அவர் அவர்தானே ஆண்டவர் தானே நமக்கு ஞானம் உள்ளவர் அவர் ஞானம் உள்ள ஆண்டவர் அவர் ஞானத்தை நமக்கு ஒரு துணி தந்தால் போதும் நீங்களும் அந்த ஞானமாக நடந்து கொள்வோம் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் ஞானமாக நடந்து கொள்ளனால்தான் பெற்றோர்களுக்கு கசப்பாக இருக்கிறாங்க தேவப்பிள்ளையில் இன்றைக்கி நிறைய பேர் குடும்பங்களுக்குள்ள ஞானம் தான் குடும்பங்களை பிரச்சனைகளும் போராட்டங்களும் பிரிவினைகள் எப்படி இருக்குது அதனால் நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மூடதனமாக நடந்து கொள்ளாதபடி மூடனுடைய காரியங்கள் இல்லாதபடிக்கு ஞானமாக நடந்து கொள்ளுங்கள் தேவ ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஞானம் உங்களை அழகாக நடத்தும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம் அன்றவரே எனக்குள்ள மூட காரியங்கள் இருக்குமானா எடுத்து போடுறேங்க நான் ஒரு மூடனாக இருக்கக்கூடாது நான் ஞானம் ஆனால் விவேகியாக நடந்து கொள்ளணும் கேளுங்கள் ஆண்ட நிச்சயமாக அவங்களுக்கு உதவி செய்வார் கண்களை முடி நம்ம சமைக்கலாம் அன்பு தகப்பனே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காய்ச்சி தோற்றுனப்பா இன்றைக்கு கொடுத்த நல்ல ஆலோசனை காய்ச்சி தோற்றுனப்பா நாங்கள் மூடர்களை போல இல்லாமல் ஒரு முற்றாலாக அண்டவரே நாங்கள் ஞான ஞானம் உள்ளவர்களாய் ஞானத்தின் ஊற்று நீங்கள் தான்ப்பா நீங்கள் ஞானத்தின் கண்மலையாண்டவர அன்றரே உங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டு எங்க குடும்பத்தை தனிப்பட்ட வாழ்க்கையை அன்றர ஞானமாய் நடத்த உதவி செய்ய முடியா சமைக்கிறோம் உங்க தெய்வீக ஞானத்தால் நிரப்புங்கப்பா எல்லா மூடதனங்கள் மாறி போகட்டும் ஆசிரியம் இந்த நாள் முழுதும் கரப்பிடித்த நடத்தும் கிருபை கொப்ப கொடுக்குற இயேசு விண்மலை சபாக்கள் பதாவே ஆமாம் நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ளுங்கள் கர்த்தவங்களை ஆசிரியப்பார் காட் பிளஸ்